ஓம் சாந்தி. பாபா, இன்றைக்கி முரளியில் நம்முடைய ஆத்மாவை ஒரு பேட்டரியாகவும் இந்த உடலை வந்து ஒரு மோட்டார் போலவும் வர்ணனை பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. பாபா இன்றைக்கி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரை போல் சொல்கிறாரு. இந்த ஆத்மா பேட்டரியானது 84 மோட்டாருக்குள்ளே போயிட்டு வந்ததுனால இப்போ ஆத்மாவுடைய பேட்டரி வந்து சார்ஜ் போயிடுச்சு. இப்போது பரமாத்மா பெரிய பேட்டரி, அவரோடு நம்முடைய சம்பந்தத்தை இணைக்கும் பொழுது மீண்டும் நம்முடைய ஆத்மா பேட்டரி சார்ஜ் ஆகிடும் பாபா சொல்கிறாங்க. பாபா, இன்றைக்கி நம்முடைய அந்த ஆத்மாவுடைய சார்ஜ் குறைஞ்சி போகிறத ஒரு டார்ச் லைட்டை வச்சு கூட பாபா அழகாக வர்ணித்து நமக்கு புரிய வைக்கிறாங்க. மேலும் பாபா, இன்றைக்கி குழந்தைகள் எந்த குழந்தைகள் பாக்யசாலி குழந்தைகள்ன்றதே அழகாக சொல்கிறாங்க. எந்த குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த பந்தனமும் கிடையாதோ அந்த குழந்தைகளை பாபா ரொம்ப பாக்யசாலி குழந்தைகள்னு சொல்கிறாரு. மேலும் இந்த உலகத்திலேயே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யாருன்னா ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மாவை மட்டும்தான் சொல்ல முடியும். யாருக்கு தேகம் இருக்குதோ, சூக்ஷம தேகமாக இருந்தாலும் சரி ஸ்தூலமான தேகமாக இருந்தாலும் சரி, அவர்களை நாம் பகவான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பரமாத்மா உயர்ந்தவர், அவருடைய பேரும் உயர்ந்தது, அவருடைய ஊரும் கூட உயர்ந்ததுன்னு சொல்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட அப்பாவுக்கு நாம் குழந்தைகளாக ஆயிருக்கிறோம். அவர் நம்ம எல்லார்கிட்டேயும் ஒரு ஆசை வச்சிருக்கிறார், என்னுடைய எல்லா குழந்தைகளும் இந்த சிறு காலத்திற்காக தூய்மையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அதனால் நம்முடைய பார்வை எப்போவுமே தூய்மையான பார்வையாக இருக்கணும். எப்படி ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லார்கிட்டேயும் அந்த ஆன்மீக அன்பு கலந்த சகோதர சகோதரி பார்வை தான் இருக்கணும். இதில் ஏதாவது மாயா ஏமாத்துதா, இல்லை என்னுடைய கண் ஏமாத்துதா, இல்லை பாவம் செய்ய வைக்கக்கூடிய எண்ணங்கள் எழுதா அப்படின்ற இந்த மூன்று செக்கிங் பாயிண்ட் நமக்குள்ளே நாம் அடிக்கடி சோதிச்சு பார்த்துக்கணும் அப்படின்றதையும் பாபா இன்றைக்கி சொல்கிறாங்க. மேலும் பாபா இன்றைக்கி வேஷிகளுக்கு போய் சேவை செய்யுங்கன்றார். யாரால் இந்த பாரத தேசத்தினுடைய பெயர் கெட்டு போச்சோ அவர்களுக்கு போய் நீங்கள் ஒரு 10-12 பேர் ஒன்றாக சேர்ந்து போய் அவர்களுக்கு சேவை செய்யுங்க. இந்த மாதிரி பல சேவைகள் செய்யும் பொழுது நமக்குள்ள கருத்து வேற்றுமை வரக்கூடாதுன்னு சொல்கிறார். ஒற்றுமையாக திட்டம் போட்டு நாம் சேவை செய்யணும் அப்படின்றதையும் சொல்கிறார். மேலும் பாபா இன்றைக்கி சொல்கிறாங்க, இந்த சேவையில் வந்து, அதாவது உண்மையை சொல்லக்கூடிய சேவையில் வந்து நம்ம சிங்கம் போல் இருக்கணும். ஏன்னா நம்ம சிவசக்திகள் அப்படின்ற சேனையை சார்ந்தவர்கள், சிவசக்தி சேனைகள், அதனால் சிங்கம் போல் இந்த ஞானத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. மேலும் பாபா சத்தியமானவர், சத்தியமானவர்கிட்ட எதையும் நாம் மறைக்கக்கூடாதுன்றார், எதையும் நாம் ஒழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். எந்த தவறுகள் நாம் செய்தாலும், அதுக்காக தப்பு செஞ்சு செஞ்சு நாம் அவர்கிட்ட சொல்லணுன்றதில், நம்மளை அறியாமல் என்னைக்காவது ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால், குற்றப்பார்வையோ இல்லை எந்த ஒரு பாவமும் நம்ம செஞ்சிட்டோன்னா உடனே நம்ம பாபா கிட்ட மறைக்காமல் அதை நம்ம என்ன பண்ணணும், சொல்லிடணும். அப்படி சொல்லலைன்னா நமக்கு தான் நஷ்டம் ஏற்படும்னு சொல்கிறார். ஆன்மீக டாக்டர்கிட்ட நம்ம உண்மையை சொல்லிடணும். வாங்க, ஆன்மீக மருத்துவர் இன்னும் மேலே என்னென்னலாம் நமக்கு இந்த முழு வாணிலையும் அழகாக புரிய வச்சிருக்கிறாருன்றதை நம்ம கவனம் கொடுத்து கேட்கலாம். ஓம் சாந்தி. வாணி டேட்டு 3/10/2020. சாக்கார முரளி. என்று பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஆத்மா வடிவ பேட்டரி 84 மோட்டார்களில் உபயோகப்படுத்தப்பட்டதால் டல்லாகிவிட்டது. இப்போது அதை நினைவு யாத்திரையால் நிறைக்க வேண்டும். கேள்வி: அப்பா எந்த குழந்தைகளை மிகுந்த பாக்யசாலிகளாக நினைக்கின்றார்? பதில்: யாரிடம் எந்த பிரச்சனையும் இல்லையோ, யார் பந்தனமற்றவர்களாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து நீங்கள் மிகுந்த பாக்யசாலிகள் என தந்தை சொல்கிறார். நீங்கள் நினைவில் இருந்து உங்கள் பேட்டரியை முழுமையாக சார்ஜ் செய்ய முடியும். ஒருவேளை யோகம் இல்லாமல் ஞானத்தை மட்டும் சொன்னால் அம்பு தைக்காது. அதாவது
நினைவில் இல்லாமல் ஞானத்தை மட்டும் சொன்னால் அம்பு தைக்காது. ஒருவர் தன் அனுபவத்தை எவ்வளவுதான் பெருமையாக சொன்னாலும் தான் தாரணை செய்யவில்லை என்றால் உள்ளம் உறுத்தி கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. மிக மிக இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன? அவர் பகவான், எல்லையில்லாத தந்தை. மனிதர்களை ஒரு பொழுதும் எல்லையற்ற தந்தை அல்லது ஈஸ்வர் அல்லது பகவான் என்று சொல்ல முடியாது. பலருக்கு பெயர் வேண்டுமானாலும் சிவன் என இருக்கலாம். எனினும் அவர்கள் எல்லோரும் தேகதாரிகளே. எனவே அவர்களை பகவான் என்று சொல்ல முடியாது. இதை தந்தையே வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். நான் யாருக்குள் நுழைந்திருக்கிறேனோ அவருக்கு இது பல பிறவிகளின் கடைசி பிறவியாகும். அதாவது பிரம்மா பாபாவை ஷிவ் பாபா சொல்கிறார், நீங்கள் இவரை பகவான் என்று ஏன் சொல்கின்றீர்கள் என பலர் குழந்தைகளாகிய உங்களிடம் கேட்கிறார்கள். எந்த ஒரு ஸ்தூலமான அல்லது சூக்ஷமமான தேகதாரியையும் பகவான் என்று சொல்ல முடியாது என தந்தை முதலிலேயே புரிய வைத்திருக்கின்றார். சூக்ஷம தேகதாரிகள் சூக்ஷம வதனத்தில் இருக்கின்றார்கள். அவர்களை தேவர்கள் என்று சொல்கின்றார்கள். மிக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், அதாவது பரம்பிதா பரம் ஆத்மா. மிக உயர்ந்தது அவரது பெயரே. மிக உயர்ந்தது அவருடைய ஊர். தந்தையும் ஆத்மாக்களோடு அங்கே வசிக்கின்றார். அவர் அமருமிடமும் மிகவும் உயர்ந்தது. உண்மையில் அங்கே உட்காருவதற்கு எந்த இடமும் கிடையாது. இங்கே நாம் எப்படி சேர் போட்டு இல்லை கீழே பாய் போட்டு உட்காருறோமோ அந்த மாதிரி அங்கெல்லாம் உட்கார்றதுக்கு எந்த மாதிரி இதுவும் கிடையாதுன்றார். நட்சத்திரம் எங்காவது அமர்ந்திருக்கிறதா என்ன? ஆகாயத்தில் மின்னிட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கெல்லாம் சீட்டு கிடையாதுன்னு பாபா சொல்கிறாங்க. நிற்கிறது தானே. ஆத்மாக்கள் நீங்களும் உங்கள் சக்தியால் அங்கே நிற்கின்றீர்கள். அப்படிப்பட்ட சக்தி கிடைக்கின்றது, அதனால் அங்கே சென்று நிற்கின்றீர்கள். தந்தையின் பெயர் சர்வசக்திவான். அவரிடமிருந்து சக்தி கிடைக்கின்றது. ஆத்மா அவரை நினைவு செய்கிறது, அதனால் பேட்டரி சார்ஜ் ஆகிவிடுகிறது. மோட்டாரிலும் கூட பேட்டரி இருக்கிறது, அதன் சக்தியால் மோட்டார் ஓடுகிறது. பேட்டரியில் கரண்ட் நிறைந்திருக்கிறது. பிறகு போக போக அது தீர்ந்து விடுகிறது. பிறகு பேட்டரியை மெயின் பவரோடு இணைத்து சார்ஜ் செய்து மோட்டாரோடு இணைக்கின்றார்கள், அதாவது ரீசார்ஜ் பண்ணுறாங்க. அது எல்லைக்குட்பட்ட விஷயம். இது எல்லை இல்லாத விஷயமாகும். உங்கள் பேட்டரி 5000 ஆண்டுகள் செயல்படுகின்றன. போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மந்தமாகி விடுகிறது. முற்றிலும் முடிந்து போவதில்லை. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது என்பது தெரிகிறது. எப்படி டார்ச் லைட்டின் வெளிச்சம் மங்கி போகிறது, அதே போல இந்த சரீரத்தின் பேட்டரியான ஆத்மாவும் டல்லாகி விடுகிறது. பேட்டரி இந்த ஷரீரத்தில் இருந்து வெளிவந்த பிறகு 2வது 3வது மோட்டாருக்குள் சென்று விடுகிறது. அது 84 மோட்டார்களில் சென்று வருகிறது. அதனால் நீங்கள் எவ்வளவு மந்த புத்தி கல்புத்தி உடையவர்களாக மாறிவிட்டீர்கள் என தந்தை இப்பொழுது சொல்கிறார். இப்பொழுது மீட்டும் உங்களுடைய பேட்டரியை நிறைக்க வேண்டும். இப்போ நம்முடைய பேட்டரியில் சார்ஜ் போயிடுச்சு. திரும்பியும் நம்ம பாபாவோட நினைவில் இருந்து அதை ரீசார்ஜ் பண்ணணும்னு பாபா சொல்கிறாங்க. தந்தையின் நினைவு இல்லாமல் ஆத்மா ஒழுபோதும் தூய்மையாக முடியாது. சர்வசக்திவான் தந்தை ஒருவர் மட்டுமே. அவரோடு நினைவில் வைக்க வேண்டும். தான் யார், எப்படி இருக்கிறேன் என்ற தனது அறிமுகத்தை தந்தை தாமே கொடுக்கின்றார். உங்கள் ஆத்மாவின் பேட்டரி எப்படி டல்லாகிறது என்பதையும் சொல்கிறார். என்னை நினைவு செய்தால்
பேட்ரி சத்தோப்பிரதானமாக முதல் தரமாக மாறிவிடும் என்று இப்பொழுது உங்களுக்கு அறிவுரை தருகிறேன். பவித்திரமாக மாறுவதால் ஆத்மா 24 கேரட் ஆகிவிடுகிறது. இப்பொழுது நீங்கள் மற்ற உலோகங்களின் கலவையாக மாறிவிட்டீர்கள். சக்தி முற்றிலும் அழிந்துவிட்டது. அந்த அழகு இல்லை. குழந்தைகளே, நினைவில் இருப்பதும் தூய்மையாக மாறுவதும் முக்கியமான விஷயமாக இருக்கின்றன என இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இல்லையென்றால் பேட்டரி நிறையாது, யோகத்தில் மனம் ஈடுபடாது. அரைகுறை ஞானிகள் பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் ஞானம் கொடுக்கின்றார்கள், ஆனால் அந்த நினைவினுடைய நிலை இருப்பதில்லை. இங்கே மிகுந்த பெருமையோடு அனுபவத்தையும் சொல்கின்றார்கள், ஆனால் நான் எதை வர்ணனை செய்கின்றேனோ அப்படிப்பட்ட நிலை என்னிடம் இல்லை என உள்ளமே மனது உறுத்தி கொண்டே இருக்கிறது. பலர் பிறகு யோகி ஆத்மாக்களாகவும் இருக்கின்றார்கள். தந்தை குழந்தைகளுக்கு அதிக புகழ் பாடுகின்றார். குழந்தைகளே, நீங்கள் மிகுந்த பாக்கியசாலிகளாக இருக்கின்றீர்கள் என தந்தை சொல்கின்றார். உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை கிடையாது. யாருக்கு குழந்தைகள் அதிகமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பந்தனமும் இருக்கிறது. இந்த தந்தைக்கு எண்ணற்ற குழந்தைகள் இருக்கின்றார்கள். பாபா இங்க பிரம்மா பாபாவை மென்ஷன் பண்ணுறார். அனைவரையும் நல்லபடியாக பராமரிக்க வேண்டியதாக இருக்கிறது. தந்தையையும் நினைவு செய்ய வேண்டும். அன்பானவரின் நினைவு முற்றிலும் உறுதியாக இருக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் ஏ பகவானே என அழைத்து நீங்கள் தந்தையை எவ்வளவு நினைவு செய்து வந்தீர்கள். பாபா நமக்கு இடையில் நாம் எப்படி இருந்தோம், எப்படியெல்லாம் அவரை நினைச்சோம் அப்படின்றத நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். பூஜையும் முதன் முதலில் அவருக்கே நீங்கள் செய்தீர்கள். முதலில் நிராகாரர் பகவானுக்கே செய்கின்றீர்கள். அதற்காக நீங்கள் அந்த நேரம் ஆத்ம அபிமானியாக இருக்கின்றீர்கள் என்பது கிடையாது. ஆத்ம அபிமானிகள் ஒருபொழுதும் பூஜை செய்ய மாட்டார்கள். முதன் முதலில் பக்தி ஆரம்பம் ஆகும் பொழுது முதலில் ஒரு தந்தைக்கு பூஜை செய்கிறார்கள் என தந்தை புரிய வைக்கின்றார். ஒரு சிவனுக்கு மட்டுமே பூஜை செய்கின்றார்கள். அப்பொழுது மன்னன் வழியில் மக்களும் பூஜை செய்கின்றார்கள். மிக உயர்ந்தவராக இருப்பவர் பகவான், அவரையே நினைவு செய்ய வேண்டும். மற்ற அனைவரும் அவருக்கு கீழே இருப்பவர்கள். பிரம்மா விஷ்ணு சங்கரரையும் நினைவு செய்ய அவசியம் இல்லை. மிக உயர்ந்த தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். ஆனால் நாடகத்தில் பாகம் அப்படி இருப்பதால் நீங்கள் கீழே இறங்கி வருவதற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றீர்கள். நீங்கள் எப்படி கீழே இறங்கி வருகின்றீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். ஒவ்வொரு விஷயத்தையும் முதலில் இருந்து கடைசி வரையும் மேலிருந்து கீழே வரை தந்தை புரிய வைக்கின்றார். பக்தியும் முதலில் சத்தோப்பிரதானமாகவும் பிறகு சதோ ரஜோ தமோவாக நடக்கின்றது. இப்பொழுது நீங்கள் மீண்டும் சத்தோப்பிரதானமாக மாறிக்கொண்டே இருக்கின்றீர்கள். இதில்தான் முயற்சியே இருக்கிறது. பாருங்கள், பாபா நம்ம முயற்சி எந்த விஷயத்தில் செய்யணுன்றத அழகாக சொல்கிறார் இல்லையா. நம்ம தமோ பிரதானத்திலிருந்து சத்தோப்பிரதானமாக நம்முடைய ஆத்மாவை மாற்றணும். இதில் தான் நம்முடைய முழு முயற்சியுமே இருக்குதுன்னு சொல்கிறார். தூய்மையாக மாற வேண்டும். மாயா எங்கும் ஏமாற்றவில்லை தானே. செக்கிங் பாயிண்ட் பாபா சொல்கிறாங்க. மாயா இந்த தூய்மையாகக்கூடிய விஷயத்தில் எங்கே என்னை ஏமாற்றலை தானே. என்னுடைய கண்கள் கிரிமினலாக மாறவில்லை தானே. பாவம் செய்ய வேண்டும் என்று எண்ணம் எதுவும் எழவில்லை தானே. என தன்னைத்தானே சோதனை செய்து பாருங்கள். பிரஜாபிதா பிரம்மாவிற்கு புகழ் இருக்கிறது. அவரது குழந்தைகள் பிராமண பிராமணிகள் சகோதரன் சகோதரிகளாக இருக்கிறார்கள். இங்குள்ள உலகிய பிராமணர்கள் தங்களை பிரம்மாவின் குழந்தைகள் என்று சொல்கிறார்கள். பிராமணர்கள் நீங்கள்
சகோதரன் சகோதரிகளாக ஆகிவிட்டீர்கள் அல்லவா? பிறகு விகார பார்வை ஏன் வைக்கின்றீர்கள்? பிராமணர்களுக்கு நீங்கள் நல்லபடியாக திருஷ்டி கொடுக்க முடியும். பிரம்மாவின் குழந்தைகள் பிராமண பிராமணிகளாக மாறிய பிறகு தேவர்கள் ஆகிறார்கள் என்பது இப்பொழுது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். தந்தை வந்து பிராமண தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? நாம் பிரம்மாவின் குழந்தைகள் சகோதர சகோதரிகளாகிவிட்டோம். எனவே குற்றப்பார்வை ஒருபொழுதும் கூடாது. அதாவது தவறான பார்வை, தேக உணர்வுடைய பார்வை நமக்குள்ளால் இருக்கக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாங்க. அதை தடுக்க வேண்டும். இவரும் எனது இனிய சகோதரி என்ற அன்பு இருக்க வேண்டும். எப்படி இரத்த சம்பந்தத்தில் அன்பு இருக்கிறதோ அது மாதிரி ஆன்மீக அன்பாக இருக்க வேண்டும். இதில்தான் அதிக முயற்சி இருக்கிறது. நினைவு சகஜமாக இருக்கிறது. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். விகார பார்வை வைக்க முடியாது. இந்த கண்கள் அதிகம் ஏமாற்றக்கூடியவை. அதை மாற்ற வேண்டும் என தந்தை விளக்கினார். நாம் ஆத்மாக்கள் இப்பொழுது நாம் ஷிவ் பாபாவின் குழந்தைகள், தத்தெடுக்கப்பட்ட சகோதரர்கள் சகோதரிகளாக இருக்கிறோம். நாம் நம்மை பிரம்மகுமாரன் குமாரி என்று சொல்லிக்கொள்கின்றோம். நடத்தையில் வித்தியாசம் இருக்கிறது தானே. இப்படியெல்லாம் நம்மளை சகோதரன் சகோதரின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தால் பரவாயில்ல. நடத்தையில் எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாதுன்றார். நம்மிடம் சகோதரன் சகோதரின் திருஷ்டி இருக்கிறது என நீங்கள் உணர்கிறீர்களா? அல்லது ஏதாவது சஞ்சலம் ஏற்படுகிறதா என வகுப்பில் கேட்க வேண்டியது டீச்சர்களின் கடமையாக இருக்கிறது. உண்மையான தந்தையின் முன்னால் உண்மையை சொல்லாமல் பொய் சொன்னால் அதிக தண்டனை கிடைக்கும் என பாபா சத்தியமானவர் அல்லவா? அதனால் பாபாட்ட எப்போவுமே உண்மை பேசணும். அப்போ மற்றவங்கக்கிட்ட பொய் பேசணுன்றது கிடையாது. எல்லார்கிட்டேயுமே நம்ம உண்மையாக நடந்துக்கணும். சத்தியமான இறை தந்தையின் முன்னால் உண்மையை சொல்கிறேன் என நீதிமன்றத்தில் சத்தியம் செய்ய சொல்கிறார்கள். உண்மையான தந்தையின் குழந்தைகளும் உண்மையாக இருக்கிறார்கள். தந்தை சத்தியமானவர். தந்தை சத்தியத்தை மட்டுமே சொல்கின்றார். மற்ற எல்லோரும் பொய்யானவர்கள். தன்னை ஸ்ரீ ஸ்ரீ 108 என்று சொல்லிக்கொள்கிறார்கள். உண்மையில் இது மாலையாக இருக்கின்றது. 108 மணி மாலையாக இருக்கிறது. இதன் மணிகளை நினைக்கின்றார்கள். அந்த மாலையின் மணிகளை நினைவு செய்வது ஏன் என்பது தெரியவில்லை. பௌத்தர்களும் மாலை இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கும் மாலை இருக்கிறது. எப்படி இங்கே வந்து மாலை உருட்டுறாங்களோ இந்து தர்மத்தில், அதே மாதிரி பௌத்தர்களும் கிறிஸ்தவர்களும் கூட அவங்க மாலை வச்சுருக்கிறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. குழந்தைகள், உங்களுக்கு இப்பொழுது ஞானம் கிடைத்திருக்கிறது. 108 மணிகளின் மாலையில் மேலே இருக்கும் மலராக இருப்பவர் நிராகாரர் என்று சொல்லுங்கள். அவரே எல்லோரும் நினைவு செய்கின்றார்கள். அவரது நினைவாலே நாம் சொர்க்கத்தின் மகாராணிகளாக மாறுகின்றோம். நரனிலிருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லக்ஷ்மியாக மாற வேண்டும். இது சூரிய வம்ச வெல்வெட் மகாராணியாக ஆவதாகும். பின்னர் பருத்தியாக மாறிவிடுகிறது. எனவே இப்படிப்பட்ட ஞான கருத்துக்களை புத்தியில் வைத்து பிறகு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். பிறகு உங்கள் பெயர் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். சொற்பொழிவாற்றுவதில் சிங்கம் போல் இருக்க வேண்டும். நீங்கள் சிவசக்தி சேனைகள் தானே. உண்மையை பேசுகிறதுக்கு நமக்கு எப்போவுமே பயம் வரக்கூடாது. நிறைய பேர் பொய்யை வந்து ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்க இல்லையா. அப்போ நாம் இந்த ஞானத்தை வந்து சிங்கம் போல் என்ன பண்ணணும், தைரியமாக. அதனால தான் பாபா சந்திரமணி தாதிக்கு பஞ்சாப் சிங்கம்னு சொல்லுவாங்க. உண்மையை பேசுகிறதுக்கு எப்போவுமே தாதிமார்கள் பயப்பட்டதே கிடையாது. அந்த மாதிரி ஞானம் சொல்கிறதுல சிங்கம் போல் இருக்கணும். அநேக விதமான சேனைகள் இருக்கின்றன. அங்கே என்ன கற்பிக்கின்றார்கள் என்பதை நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். லட்சக்கணக்கான மனிதர்கள் போகின்றார்கள்.
கிரிமினல் பார்வை அதிக ஏமாற்றத்தை தரக்கூடியது என தந்தை புரிய வைக்கிறார். தனது மனநிலையை சொல்ல வேண்டும். நாங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறோம், மனநிலையில் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என தனது அனுபவத்தை சொல்ல வேண்டும். எவ்வளவு நேரம் இந்த நிலையில் இருக்கின்றேன் என டைரியில் குறித்து வைக்க வேண்டும். பயில்வானோடு மாயாவும் பயில்வானாக மாறி சண்டை போடுகிறது என தந்தை விளக்குகின்றார். யுத்த மைதானம் அல்லவா, மாயா பெரிய பலசாலியாக இருக்கிறது. மாயா என்றால் 5 விகாரங்கள். பணத்தை செல்வம் என்று தான் சொல்கின்றார்கள். யாரிடத்தில் அதிக செல்வம் இருக்கின்றதோ அவர்கள் அதிகமாக அஜாமில் போல ஆகின்றார்கள். அதாவது நிறைய காசு இருந்தால் நிறைய பாவம் செய்ய வேண்டியதாயிடுதுன்றார் பாபா. அஜாமில் போல பாவிகளாக ஆயிடுறாங்க. முதன் முதலில் நீங்கள் வேஷிகளை காப்பாற்றுங்கள் என்று தந்தை சொல்கிறார். அவர்கள் பிறகு தங்கள் அசோசியேஷனை உருவாக்குவார்கள். நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். நான் உங்களை சிவாலயத்திற்கு எஜமானராக மாற்ற வந்திருக்கிறேன் என தந்தை சொல்கின்றார். இது கடைசி பிறவியாகும். உங்கள் பெயரின் காரணத்தால் பாரதத்தின் கௌரவம் கெட்டுவிட்டது என்று வேஷியர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும். உங்களை சிவாலயத்திற்கு அழைத்து செல்ல இப்பொழுது தந்தையே வந்திருக்கின்றார். நாங்கள் உங்களிடம் ஸ்ரீமத் படிதான் வந்திருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் உலகின் எஜமானர்களாக ஆகுங்கள். இப்படியெல்லாம் நம்ம வேஷிகளை பார்த்து அவர்களுக்கிட்ட நம்ம போய் பேசணுன்றத சொல்லி கொடுக்குறார். எங்களை போல பாரதத்தின் பெயரை பிரசித்தமாக்குங்கள். நாங்களும் தந்தையை நினைவு செய்வதால் தூய்மையாக மாறுகிறோம். நீங்களும் இந்த ஒரு பிறவி இந்த சீச்சி காரியத்தை விட்டுவிடுங்கள். கருணை கொள்ள வேண்டும் அல்லவா, பிறகு உங்கள் பெயர் மிகவும் பிரபலமாகிவிடும். இவரிடம் இவ்வளவு மன வலிமை இருந்ததால் இப்படிப்பட்ட வேலையை இவர் விட்டுவிட்டார் என்று சொல்லுவார்கள். அனைவருக்கும் அசோசியேஷன் இருக்கிறது. நீங்கள் உங்கள் அசோசியேஷனை உருவாக்கி அரசாங்கத்திடம் என்ன உதவி வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இப்பொழுது அப்படிப்பட்ட சீச்சி காரியங்களை செய்து பாரதத்தின் பெயரை யார் கெட செய்தார்களோ அவர்களுக்கு சேவை செய்யுங்கள். உங்கள் ஒற்றுமையும் மிக உறுதியாக இருக்க வேண்டும். 10-12 நபர்கள் ஒன்றாக சென்று புரிய வைக்க வேண்டும். தாய்மார்களும் திறமையானவர்களாக இருக்க வேண்டும். யாராவது புதிய தம்பதியர் இருந்தால் நாங்கள் பவித்திரமாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். பவித்திரமாக இருப்பதாலேயே உலகின் எஜமானர்கள் ஆகிறோம். அப்படியானால் ஏன் தூய்மையாக மாட்டோம்? எல்லோரும் கும்பல் கும்பலாக போவோம். நாங்கள் உங்களுக்கு பரம்பிதா பரமாத்மாவின் செய்தி கொடுக்க வந்திருக்கிறோம் என்று மிகவும் பணிவோடு சொல்லுங்கள். இப்பொழுது விநாசம் முன்னால் நிற்கிறது. நான் எல்லோரையும் கரை சேர்க்க வந்திருக்கின்றேன் என்று தந்தை சொல்கின்றார். நீங்களும் இந்த ஒரு பிறவி விஹாரத்திற்கு போகாதீர்கள். பிரம்மகுமாரர்கள் குமாரிகள் நாங்கள் எங்கள் உடல் மனம் பொருள் சேவை செய்கிறோம் என்று புரிய வைக்க முடியும். நாங்கள் யாரிடமும் பிச்சை கேட்பதில்லை. ஈஸ்வரின் குழந்தைகளாக இருக்கின்றோம். இப்படியெல்லாம் திட்டமிடுங்கள். எப்படியெல்லாம் நாம் மற்றவர்களுக்கு சொல்கிறதுன்றதை நம்ம பிளான் பண்ணணும்னு பாபா சொல்கிறாங்க. அதற்காக நீங்கள் உதவி செய்யக்கூடாது என்பது கிடையாது. அப்படிப்பட்ட காரியத்தை செய்யுங்கள். அதனால் ஆஹா ஆஹா என்று எல்லோரும் சொல்ல வேண்டும். உதவி செய்பவர்கள் ஆயிரக்கணக்கில் வருவார்கள். இப்படி உங்கள் குழுவை உருவாக்குங்கள். முக்கியமானவர்கள் சொல்வதை கேளுங்கள். செமினார் செய்யுங்கள். குழந்தைகளை பராமரிப்பவர்கள் பலர் வருவார்கள். நீங்கள் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுங்கள். வீட்டில் உங்கள் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாராவது அங்கே நியமிச்சுட்டு நீங்கள் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரிய மனது உடையவராக இருக்க வேண்டும். உடனே சேவைக்கு வர வேண்டும். சேவை இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனேயே கூப்பிட்ட உடனேயே வரணும்னு சொல்கிறார். ஒரு பக்கம் இந்த சேவை,
மற்ற பக்கம் கீதையின் சேவை. இந்த விஷயங்களை கலந்து பேசி செய்யுங்கள். இந்த 10-12 பேர் பாபா சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளால் கலந்து பேசி நம்ம ஒரு நல்ல முடிவெடுத்து பிளான் பண்ணி சேவை செய்யணும்னு பாபா சொல்கிறாங்க. இந்த லக்ஷ்மி நாராயணராக மாறவே நீங்கள் படிக்கின்றீர்கள். எனவே இங்கே குழந்தைகள், உங்களுக்குள் கருத்து வேற்றுமை இருக்கக்கூடாது. ஒருவேளை ஏதாவது விஷயத்தை தந்தையிடமிருந்து மறைத்தால், உண்மையை சொல்லவில்லை என்றால் உங்களுக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கின்றீர்கள் இல்லையா. பாபா கிட்ட நாம் எதையுமே மறைக்கக்கூடாது. இதனால் நஷ்டம் யாருக்கு, நமக்கு தான்றார். மேலும் 100 மடங்கு பாவம் ஏறி விடுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய், தந்தை, பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரங்கள் உரித்தாகுக. தாரணைக்கான முக்கியமான சாரம் 1st point, நாம் இனிமையான தந்தையின் குழந்தைகள், தங்களுக்குள் இனிய சகோதரன் சகோதரிகளாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் விகார பார்வை இருக்கக்கூடாது. பார்வையில் எந்த விதமான சஞ்சலம் ஏற்பட்டாலும் ஆன்மீக டாக்டரிடம் உண்மையை சொல்ல வேண்டும். 2nd point, ஒரு பொழுதும் உங்களுக்குள் கருத்து வேற்றுமையில் வரக்கூடாது. பேரிதயம் கொண்டு, பெரிய மனசு கொண்டவங்களாயிட்டு சேவை செய்ய வேண்டும். உங்கள் உடல், மனம், செல்வத்தால் மிகுந்த பணிவோடு சேவை செய்து அனைவருக்கும் தந்தையின் செய்தியை சொல்ல வேண்டும். இன்றைக்கி பாபா வரதானம் சொல்கிறாங்க, உங்கள் உயர்ந்த வாழ்க்கை மூலமாக பரமாத்மா ஞானத்தின் வெளிப்படையான நிறுவனத்தை காட்டும் மாயா ப்ரூஃப் ஆகுக. தன்னை பரமாத்மா ஞானத்தின் பிரத்யக்ஷ நிறுவனமாக உணர்வதன் மூலம் மாயா ப்ரூஃப் ஆகிவிடுகிறீர்கள். வெளிப்படையான நிறுவனம் உங்கள் உயர்ந்த தூய்மையான வாழ்க்கையாகும். மிகப்பெரிய நடக்க முடியாததை நடத்தி காட்டும் விஷயமாக இருக்கிறது. இல்லறத்தில் இருந்து கொண்டே அதை கடந்த நிலையில் இருப்பது, தேகம் மற்றும் தேக உலகின் சம்பந்தத்தை கடந்து இருப்பது, பழைய ஷரீரத்தின் கண்களை கொண்டு பழைய உலகத்தின் பொருட்களை பார்த்தாலும் பார்க்காமல் இருப்பது, இப்படிப்பட்ட நிலை என்றால் சம்பூர்ண பவித்திரமான வாழ்க்கை வாழ்வதாகும். இதுவே பரமாத்மாவை பிரத்யக்ஷம் செய்யும் மாயா ப்ரூஃப் ஆகவும் எளிய சாதனமாக இருக்கிறது. பாபா இன்னைக்கு ஸ்லோகன் சொல்கிறாங்க, கவனம் என்ற காவலன் சரியாக இருந்தால் அத்தீந்திரிய சுகத்தின் பொக்கிஷம் தொலைந்து போகாது. கவனம் என்ற செக்யூரிட்டி சரியாக இருந்துட்டார்னா அத்தீந்திரிய சுகம் என்ற பொக்கிஷம் நம்மளை விட்டு தொலைஞ்சு போகாதுன்ற. அச்சா, ஓம் சாந்தி.